Praise the Lord. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன். உன்னேரும் ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். வேத வசனத்திலே வாசிக்கும் போது சங்கீதக்காரன் தாவீது விதமாய் சொல்கிறார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடி அவரை துதியுங்கள். ஆம், இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். அவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை நான் தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பிரைஸ் தி லார்ட். நம்மை துதி சொல்வதற்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவரை துதிப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார், மீட்டெடுத்தார். கொஞ்ச நேர கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை உயர்த்துவோம். ஏகுவா ரஃபா, உம்மை உயர்த்துகிறோம். ஏகுவா ஷாலோம், உம்மை உயர்த்துகிறோம். ஏகுவா ஷம்மா, உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, வி லிஃப்ட் அப் யுவர் ஹோலி நேம் மாஸ்டர். வி எக்ஸால்ட் யுவர் ஹோலி நேம் மாஸ்டர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். ஆண்டவரே, ஆண்டவரே, பாவியான மனுஷனாகிய எங்களிடத்துல எதை கண்டு நீர் வந்தீர் ஐயா? உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. எத்தனை கிரியைகளை எங்களுக்காக நீ நற்கிரிகளை செய்தீர் ஐயா? உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பிரைஸ் சொல்லுவான். ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். நற்கிரியை என்னில் துவங்கியவர் முடிவு பரியந்தம் நடத்திடுவார். அழைத்த நாள் முதல் இன்று வரை நாகை
வைத்தவர் முன் தளிர்த்த கோலாய் நிறுத்தினீரே அழைத்தவரே அழைத்தவரே நின்முடிய அறிதலமே அழைத்தவரே அற்புதத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன்,
பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் செய்யாத நன்மை ஒன்றுமே இல்லை. அவர் ஒவ்வொருவரையும் தேடி 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 அவர் நன்மை செய்தார். ஒவ்வொரு வாழ்க்கையில நன்மை செய்தார். இன்று பாடுகிற என் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தார். காண்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நன்மை செய்தார். ஆண்டவர் மாத்திரம் நன்மை செய்யாமல் போயிருந்தா இன்னைக்கு நான் இங்கேயோ போயிருப்பேன். நிச்சயம் எனக்கு தெரியும், நான் மண்ணுக்குள்ள போயிருப்பேன். என் மண் மீது என் எலும்புகள் எல்லாம் அரித்து ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். எல்லா ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். எல்லா மனிதர்களும் கைவிடப்பட்ட நிலையில, எல்லா உறவுகள் கைவிடப்பட்ட நிலையில கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் முன்குறித்தார். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினார். எனக்கு நற்கிரியை ஆண்டவர் செய்தார். எனக்கு உங்களுக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில நற்கிரியங்களை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ள தேவர். அவரை நம்புங்க, அவர் பாதத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாகவே ஆண்டவர் நன்மை செய்வார். உங்க வாழ்க்கையில அவரை பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். சாத்தானின் செயல்கள் எல்லாம் ஒழிந்து போகும். என்னுடைய தாயாருக்கு விரோதமாக எத்தனையோ மந்திரவாதிகள் மந்திரம் செய்தார்கள். சில உறவினர்கள் மூலமாய் மந்திரம் முதல் முதல் நாங்கள் ரட்சிக்கப்பட்டது காரணமே பிசாசின் கட்டுகளில் என் தாய் சிக்கப்பட்டாங்க. அவர்களை விடுதலையாக்க இந்த உலகத்தில் எந்த மருந்துகளாலும் முடியல, யாராலையும் விடுதலையாக்க முடியல. சபைக்கு ஆலயத்துக்கு வந்தபோது என் தாயாரை ஆண்டவர் சுகமாக்கினார். வியாதியின் படுக்கையில படுத்திருந்த என்னை கர்த்தர் சுகமாக்கினார். பேச தெரியாத என்னை, பாட தெரியாத எனக்கு, ஞானம் இல்லாதவன் என்று அநேகரால் சொல்லப்பட்ட எனக்கு கர்த்தர் கிருபைகளை கொடுத்தார். நற்கிரியை செய்த தேவன். எத்தனையோ இடங்களை உடைக்கப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ அவமானங்களை பார்த்திருக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நற்கிரியை செய்தார். மறுபடியும் சொல்வோம், அழைத்தவரே அழைத்தவரே ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. ஓ சந்தர அழைத்தவரே அழைத்தவரே என் மூழிய அடிதலமே அழைத்தவரே அழைத்தவரே என் மூழிய அடிதலமே எங்கள் வெகுமதி நீதானே எங்கள் வெகுமதி நீதானே மறுபடியும் சொல்லுவோமா அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய அடித்தளமே என் வெகுமதி நீதானே எங்கள் வெகுமதி அழைத்தவரே அழைத்தவரே என் வாழ்க்கை நடிதலமே அழைத்தவரே அழைத்தவரே என் வாழ்க்கை நடிதலமே என் வெகுமதி நீதானே Yes, Lord. இந்த பாடலை பாடுகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு வெகுமதியை தாங்க ஆண்டவரே. யாருக்கெல்லாம் அடித்தளம் இல்லை, எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு ஒரு பேஸ் இல்லை, எத்தனை பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்களோ அழுகிறார்களோ ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில ஒரு அடித்தளமாய் வாங்க, அடிதளமா வாங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒரு அடிதளமா வாங்க.
ஆண்டவரே ஐ டோன்ட் ஹேவ் எ குட் ஃபவுண்டேஷன் டு ஸ்டாண்ட் ஃபார் ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நிற்கிறதுக்கு ஒரு நல்ல அடித்தளம் இல்லை ஆண்டவரே தேர் இஸ் நோ பேஸ்மென்ட் இன் மை லைஃப் ஃபாதர் டு க்ரோ அப் டு டு சம்திங் ஃபாதர் ஏதோ ஒன்று செய்வதற்கு எனக்கு ஒரு நல்ல அடித்தளம் இல்லை என் வாழ்க்கையில நான் நடப்பதற்கு நிற்பதற்கு எனக்கு ஒரு அடித்தளம் இல்லை ஆண்டவரே இன்னும் முன்னேறுவதற்கு எனக்கு வழி தெரியல எனக்கு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை ஒரு நல்ல சூழல் இல்லை என்று சொல்லி கலங்குறவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நல்ல அடித்தளமா நீங்க வந்து நிற்பீராக நீங்க ஒரு பேஸ்மெண்டாய் வருவீராக ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில ஒரு பேஸ்மெண்டாய் ஒரு ஃபவுண்டேஷனாய் நீர் வந்தார்கள் ஒரு கிஃப்டை கத்து கொடுப்பீராக நீர் ஒரு கிஃப்ட் கொடுங்க சுவாமி ஹalleluya உம்மை உயர்த்துகிறோம் டாடி சந்தா நாமரிக்கே நீதுரா உடைக்கப்பட்ட பாத்திரங்களை சரி செய்வீராக You mold every vessel, Father, which was broken, broken-hearted, Jesus. Father, we are in your hand, Master. உம்முடைய கரங்களிலே நாங்கள் இருக்கிறோம். உடைக்கப்பட்ட பாத்திரங்களை தேவன் மனைந்து கொள்ளும் ஆண்டவரே. Thank you, Father. Hallelujah. ஸ்வேதரி மாடா துரேபேக்கா பாலாபா. உம்மேல் வாஞ்சியாய் இருப்பதனால் என் பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்வோமே. Praise the Lord. Hallelujah. உம்மேல் வாஞ்சையாயிருப்பது நான் என்னை விடுவிப்பேன் நிச்சயமா உந்த நாமத்தை அறிந்தது நான் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்து உம்மேல் வாஞ்சையாயிருப்பது என்னை விடுவிப்பினேச்சயமா உந்த நாமத்தை அறிந்த Yes Lord Hallelujah வைப்பியுயர்ந்த அடைக்கலத்து இயேசுவா Thank you.
அற்புதம் காணுவே யேசுவா
இந்த நேரத்துல நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியினாலே யார் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு முன்பாக எந்த ஆவிகளும் நிற்பதில்லை, எந்த அசுத்தாவி உனக்கு முன்பாக யுத்தம் செய்வதில்லை, எந்த தடையும் ஓ நீ பார்ப்பதில்லை. காரணம் கர்த்தருடைய ஆவியான உனக்குள் இருப்பதனாலே நீ அவைகளை எதிர்த்து ஜெயிக்க வல்லமை கர்த்தர் உனக்குள்ள பொழிந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்தி ஓ பரிசுத்த ஆவியிலே நிரம்புங்க, அந்நிய பாஷையை பேசுங்க. உன்னதத்தின் வல்லமை உன்னதத்திலிருந்து பொழிந்தப்படுகிற அந்த அபிஷேகம் உனக்குள் இறங்கட்டுமே. பிறகு ஆவிகள் எல்லாம் 6000 கொண்ட ஆவிகள், ஒரு ஆவி ரெண்டு ஆவில 6000 of evil devil spirits அவன் ஒருத்தனுக்குள்ள இருந்தது. அந்த 6000 பொல்லாத ஆவிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா எவ்வளவு அலைக்கழித்திருக்கும், அவன் வாழ்க்கை முடிந்து போனது. ஆனா வேதம் சொல்லுகிறது அலைக்கழித்த அந்த ஆவிகள் அந்த கல்லறைக்குள்ளே சங்கிலியினால் கட்டப்பட்டவனா தன் சரீரத்தை கீறி கொண்டவனா இருந்தான். ஆனால் இயேசுவை பார்த்த மாத்திரத்திலே இயேசுவிடத்திலே வேண்டிக் கொண்டன, ஓ அங்கே இருக்கிற அந்த பஞ்சுகள் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகிறதற்கு எங்களுக்கு ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே என்று வேண்டிக் கொண்டன. ஆவிகள் எல்லாம் பாருங்க, இப்ப ஆண்டவரை பார்த்து விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தது, ஜெபிக்க ஆரம்பித்தது. இயேசுவை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தது ஆவிகள் எல்லாம். ஆண்டவரே இந்த மனுஷனை விட்டு நாங்கள் வெளியே போவோமானா அந்த பொல்லாத ஆண்டவரே ஆவிகள் சொன்னது, இந்த பன்றியின் கூட்டத்துக்குள்ளே நாங்கள் போகிறோம். பன்றியின் கூட்டத்தின் மேல ஏறி இருந்த ஆவிகள் பாருங்க, மேல உச்ச மலையிலிருந்து அந்த மலையிலிருந்து எல்லாம் சமுத்திரத்துல விழுந்து மடிந்து போனது. பஞ்சிகளின் மெய்ப்பன் வந்து சொன்னா, என் பஞ்சிகள் எல்லாம் மறித்து போனது, இந்த மனுஷன் தெளிவா இருக்கிறானே என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இருப்பார். ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஏவல்கள் மந்திரங்கள் சூரியங்கள் இது ஒன்றுமுனை அணுகவே அணுகாது. எந்த மனுஷனும் உன்னை கட்டி வைக்க முடியாது, எந்த சங்கிலிகள் உன்னை கட்டி வைக்க முடியாது. இயேசுவின் பாதையில உன்னை தெரிந்து கொள்ள உன்னை தேடி வந்திருக்கிறார். சுகம் உண்டு, வாட்கள விடுதலை உண்டு, அவன் நற்கிரியை செய்ய வந்திருக்கிறார். ஆவியானவரே நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இம்மட்டும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரே, பிரசன்னத்துல எங்களை தாழ்த்துகிறோம். மனிதர்கள் அவ்வளவுதான் என்று சொல்லி யாரையெல்லாம் ஒதுக்கி வைத்தார்களோ அவர்களை நீர் உம்முடைய கண்கள் பார்க்கட்டும். இந்த நேரத்துல யாரெல்லாம் கண்ணீரோடு அழுது கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை காணட்டும் உடைய கண்கள். ஆண்டவரே ஆண்டவரே ஆகாரி பிள்ளையின் அழு சொல்ற ஆண்டவரே கண்ணீரை கேட்கும்படி வந்தவர் இப்பொழுது பார்ப்பீராக. ஆண்டவரே அடியனை பாரும், எங்களை பாரும், எங்கள் ஊழியர்களை பாரும் ஆண்டவரே, எங்கள் மக்களை பாரும், எங்கள் தேசத்தை பாரும். இயேசையா கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். தூய ஆவியானவரே உன்னுடைய கரத்துக்குள்ள எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக. வியாதி இனி ஒருவருக்குள்ளும் இருக்காதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து செபிக்கிறோம். கடன் எந்த மனுஷனுக்குள்ளும் இராதபடி அதிலிருந்து விடுதலை ஆக்கப்பட கட்டளை கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். பொல்லாத ஆவிகள் அசுத்தாவிகள் ஒரு மனுஷனுக்குள்ளும் வராதபடிக்கு இருக்குமானால் அவைகள் இப்பொழுது அந்த மனிதர்களை விட்டு வெளியேறுவதற்காக கட்டளை கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெயம் பெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் நீ பெரிய காரியங்களை செய்கிறதுக்காய் நன்றி. துதியும் கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அத்துடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக கண்களை மூடிக்கொண்டு நேர துதித்து ஒரு பாடல் ஒரு அடி பாடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பின்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடல் செல்வோம். நல்லவர், அவர் பெரியவர், அதிசயமானவர், அவரை உயர்த்துவோம். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று சொல்லுவோமே. கர்த்தர் நல்லவரே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் மூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய், உறவின்
சர்வ வல்லமையுள்ள தகப்பனே உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் மன கண்களை திறந்தருளும், எங்கள் இருதயங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பி ஆண்டவரே தேவையான ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் இருப்பதாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ப்ரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இதை பார்க்கிறவர்கள் அனைவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் ஊழியத்தை கனப்படுத்த விரும்புவீர்களானால் நீங்கள் எங்களுக்கு காணிக்கைகளை கொடுத்து, கூகுள் பே மூலமாக கொடுத்து எங்கள் ஊழியத்தை நீங்கள் சகாயம் செய்யுங்கள், உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் கரம் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் சொல்லாம். நாம் வேதாங்க வசனத்துக்கு நேராக நாம் கடன் செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8:28 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக அது நடக்கிறதா இருக்கிறது. தேவனை யார் ஒருவர்
சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ, பாவ வாழ்க்கையை விட்டு அவர்கள் ஆண்டவராக இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த உலகம் எனக்கு சொந்தமில்லை, பரலோகமே என்னுடைய சொந்தம், பரலோகத்தின் குடிமகன் நான், கர்த்தர் என்னுடைய எல்லா திட்டங்களையும் அறிந்திருக்கிறார், என் வாழ்க்கையிலே நான் எதை செய்ய வேண்டும் என்பது என் இயேசுவுக்கு தெரியும் என்று உணர்வோடு வாழ்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நம்முடைய சூழ்நிலைகள் நல்லதா இருந்தாலும் அது மோசமான சூழ்நிலையா இருந்தாலும் நாம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவை. ஆண்டவராகிய தேவனை விசுவாசிக்கிறவர்கள் சோர்ந்து போவதில்லை. ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களுக்குள்ள தேவ பலன் இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்று தெரியும், தேவன் என்னை சரியான பாதைகளை நடத்துகிறார், கர்த்தர் என்னை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். நான் நடந்து போனாலும் சோர்ந்து போகும்போதில்லை, நான் ஓடி போனாலும் நான் களைத்து போவதில்லை, எனக்கு கூட இருக்கிறவர் என் தேவனாகி கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சில ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில தாமதமாய் வருகிறது என்று சொன்னா, ஒருவேளை நீங்க எதிர்பார்த்து ஜெபிக்கிற ஜெபங்கள் அதற்கு பதில் வராத வண்ணமாய் இருக்கிறது என்றால் நீங்கள் அதற்காக கவலைப்பட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்துக்குள்ளே அவர் சகலமும் நன்மைக்கு எதுவாய் அவர் நடத்தி நமக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் முடிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே இன்னும் ஒரு அதிகாரத்தில் 1 பேதுரு 5:7 சொல்கிறது, தேவன் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அல்லேலூயா, அவர் நன்மை செய்கிற தெய்வம். நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் நன்மை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாய் செய்து முடிக்க போகிறார். நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஒரு ஆமென் போடுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பா. நீங்க செய்கிற இந்த காரியம் எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதுல கர்த்தர் நாமம் மகிமைப்பட அவருக்காய் காத்திருப்பீர்களானால், அவர் சமூகத்தில் நீங்க காத்திருப்பீர்களானால், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே ஆண்டவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள அவர் உண்மையுள்ள தேவனாய் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்கள் கவலைகளை எல்லாம் வைத்து விடுங்கள். இன்னைக்கு நீங்க ஜெபித்த ஜெபங்கள் எல்லாம் எத்தனையோ காரியங்கள் தாமதமாய் அது நிறைவேறலாம். ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். நீ நான் அநேகர் வாழ்க்கையில் இந்த நாட்களில் ஒரு பெரிய கேள்விக்குறி, நான் ஜெபிக்கிறேனே, இந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்கிறார்களே, டிவியில ஜெபம் பண்றாங்க, லைவ்ல ஜெபிக்கிறாங்க, ஏன் இந்த நோய் சரியாகவில்லை, எதற்காக இந்த நோய் இப்படி அநேகரை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, அநேக தேசங்களை மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு கேள்வி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்த ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர், அவர் விசாரிக்கிறவர், நன்மையானவைகளை செய்கிறவர், நன்மை கேதுவானவைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் முன்னமே தீர்க்க தரிசனமாகவே அவர் முன்குறித்து எழுதி வைத்து அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்கள் வரும், வியாதிகள் வரும், எல்லா பெரிய பெரிய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், சூரியன் சிவப்பாக அந்தகாரமாய் மாறும், சந்திரன் இருளாய் மாறும். பாருங்க, சந்திரன் சிவன்பாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது. இப்படி பல வசனங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் எதற்கு முன்னறிவிக்கப்படுகிறது? ஆண்டவருடைய வருகைக்கு முன்னடையாளமாய் இருக்கிறது. அவர் சொன்ன வார்த்தைகள் இன்று இந்த காலங்களில் சீக்கிரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்திலே நான் சில வசனங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் சங்கீதம் 144:15 சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆம் தேவ ஜனமே, ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த சூழ்நிலையில, இந்த கடைசி நேரத்தில் நான் சொல்றேன், இந்த நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஆனால் அவரையே பிடித்து கொண்டிருந்தா நீங்கள் தான் பாக்கியவான். நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதை என் இயேசு செய்வார். இந்த உலகம் நமக்கு ஒரு சாதாரண
பயங்கரமான ஒரு நாம் ஒரு பரதேசி பரதேசத்திலிருந்து அனுப்பப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்துக்குரிய பாத்திரவான்கள் இல்லை. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் மரித்தால் இயேசுவினுடைய சத்தம் எக்கால துணி சத்தம் வரும் பொழுது வானத்திலே அந்த எக்கால சத்தம் துணிக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் இறங்கி வருவா. பிதாவின் மகிமையோடு ரதங்களோடு கூட வருவா. வந்து தன் ஜனங்களை அவர் ஏற்று அவர் என்ன பண்ணுவார் சொன்னால் அவர் கொண்டு போகிறவரா இருக்கிறார். இந்த உலகம் நாம் பார்க்கிற உலகம் அது நித்திய உலகம் இல்லை. இது நிரந்தரமான உலகம் இல்லை. இந்த வானமும் இந்த பூமியும் இந்த ஆகாய மண்டலம் இங்க பார்க்கிற எல்லா விஷயங்கள் ஒரு நாள் இயேசு வருகிற போது இது அழிந்து போகும். ஆகையினால் எனக்கு சொல்லுகிறேன், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் பாக்கியம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய வருகையில இந்த வானமும் பூமியும் வெந்து உருகி அழிந்து போகிற நாட்களில் இயேசு நம்மை அழைத்து கொண்டு செல்லுவா. இந்த பூமியில கைவிடப்பட்டவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. கைவிடப்பட்ட ஜனம் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவ ஜனமே, அவர் உங்களை பார்க்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார், அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார், உங்கள் துக்கங்களை அறிந்திருக்கிறார். இந்த மாதத்தில் வாக்குத்தத்தம் சொன்னேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தரை தெய்வமாய், ஏன் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். இயேசு எனக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது அவர் மனிதனாய் பிறந்து மனிதனாய் வளர்ந்து அவர் 33 ஆண்டுகள் வாழ்ந்து 30வது ஆண்டிலே அவர் ஞானஸ்தானம் எடுத்து 33.5 வருஷம் அவர் ஊழியத்தை செய்து அவர் நமக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவர் சிலுவையில தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இந்த தெய்வம் அவர் சொன்னது போலவே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தா. அவர் ஏறி போனதை அன்னைக்கு இருந்த சீடர்கள் எல்லாரும் கண்டார்கள். அவர் சொன்னார், நான் எப்படி போகிறேனோ அதேபடி நான் வருவேன், வந்து உங்களை அழைத்து செல்வேன் என்று சொன்னார். நமக்காக ஒரு நல்ல ஒரு அழகான வீட்டை பரலோகத்திலே தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். நாம் காண்கிற இந்த உலகம், நாம் பார்க்கிற இந்த வீடு, இந்த பார்க்கிற இடம் எல்லாம், நாம் சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம், இங்க இருக்கிற எல்லாமே ஒரு நாள் அழிந்து போகும். நாம் போட்டிருக்கிற உடைகள் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது அது இந்த உலகத்திலே விட்டு செல்வோம். எத்தனை லட்சங்களை கொடுத்து பணங்களை செலவு பண்ணி வீடுகளை கட்டியிருந்தாலும் எவ்வளவு பொருட்களை வாங்கி இருந்தாலும் கூட இந்த நாட்கள் இயேசுவின் வருகையின் நாட்களிலே நான் சொல்லுகிறேன், இவை எல்லாம் அழிந்து போகும், உருகி போகும், வெந்து போகும், எல்லாம் சாம்பலாய் போகும். ஒரு பொருளையும் ஒருவனும் எடுத்துக்கொண்டு போய் வைத்து ஒழித்துக் கொண்டு அதை சந்தோஷமாய் இருக்கவே முடியாது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜன, இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஜன அது பாக்கியம் உள்ளது. காரணம் என்னென்று சொன்னால் இந்த மாம்ச சரீரம் அவர்களுக்கு மாற்றப்பட்டு விண்ணுலக சரீரத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுப்பா, விண்ணுலக வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பா. ஆண்டவருடைய வருகையினால் எக்கால துணி சத்தம் முழங்குகிற வேளையில் மரித்தோர்கள் முதலாவது எழுந்து போவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமோ அந்த வழியே அது தேவனை சந்திக்க நாம் புறப்பட்டு போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய முடிவு இந்த உலகத்திலே நிரந்தரமான முடிவு அல்ல. இந்த முடிவு ஒரு நிரந்தரமான உலகம் அல்ல. இந்த உலகத்தை முடிவு அது சாம்பலும் அது அக்கினியுமாய் இருக்கிறது, அது வெந்து உருகக்கூடியதா இருக்கிறது. இந்த உலகத்துக்குரிய மக்கள், இந்த உலகத்தை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்கள் வீணான இடங்களிலே போவார்கள். ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்டவர்களோ கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தரை ஆராதிக்க கர்த்தரை தொழுது கொள்ள 24 மணி நேரமும் தேவனை துதித்து பாட ஆராதனை செய்வதற்காக கர்த்தர் அவரை ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தேவனுடைய வீட்டுக்கு, பரலோக வீட்டுக்கு நம்மை அவர் அழைத்து செல்ல போகிறார். ஆகையினால நீயும் நானும் பாக்கியவா, நீயும் நானும் விசேஷித்தவன். தேவன் நமக்கு மீது ஒரு இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் ஒருவேளை ஐயா தேவன் வர தாமதமாய் இருந்தால் நான் இந்த நாட்களில் வாழும்போது எனக்கு வேதனை இருக்கிறது, எனக்கு கவலை இருக்கிறது, எனக்கு இந்த தேவைகள் இருக்கிறது என்று யோசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், இந்த தேவைகளை எல்லாம் என் தேவன் உனக்கு இமை பொழுதிலே சந்திக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் கண்ணீரையும் போராட்டங்களையும் மாற்றவரால் முடியும். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய நீதியையும் அவர் ராஜ்யத்தையும் தேடு, மீதியானது இவை எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி கர்த்தரை தேடுங்கள். கர்த்தருடைய சமூகத்தை நாடுங்கள். பயபக்தியோடு தேடுங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு தேடுங்கள். உபவாசத்தோடு தேடுங்கள். ஒழுக்கமாய் தேடுங்கள். உண்மையாய் தேடுங்கள். உக்ரானக்காரனாய் தேடுங்கள். தேவன் உண்மையுள்ள மனுஷனை பரிபூர்ண ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரமாய், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
வேதத்துல வாசிக்கும் போது சங்கீதம் 21:6 சொல்லுகிறது, உம்முடைய சமூகத்தில் மகிழ்ச்சினால் பூரிப்பாக்குறீர். அல்லேலூயா. இந்த உலகத்துல எங்கெங்க மகிழ்ச்சி இருக்கு, யார் வீட்டுக்கு போனா மகிழ்ச்சி இருக்கு? இன்னைக்கு போங்க, தெருவுல போய் பாருங்க, எங்கேயுமே சந்தோஷம் இல்ல. எல்லா தெருக்களும் விரிச்சோடி போய் கிடக்கிறது, எல்லா கடைகளும் மூடப்பட்டு இருக்கிறது, எல்லா மால்கள் மூடப்பட்டு இருக்கிறது. அநேகர் பெரிய பெரிய மால் கட்டி வைத்தாங்க, அநேக சினிமா தியேட்டர்களை கட்டி வைத்தார்கள். எல்லாரும் மன மகிழ்ச்சிக்கு எங்கே போவார்கள்? கடற்கரைக்கு ஓடுவார்கள், பீச்சுக்கு ஓடுவார்கள், மாலுக்கு ஓடுவார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சினிமா தியேட்டருக்கு ஓடுவார்கள். ஆனால் இன்னைக்கு அந்த மகிழ்ச்சி எங்கே போனது? எல்லா மகிழ்ச்சியும் ஓய்ந்து போனது, எல்லா மன மகிழ்ச்சியும் இந்த உலகத்தின் மகிழ்ச்சி எல்லாம் ஓய்ந்து போனது. ஆனால் அது அவர்களுக்கு நன்மை கொண்டு வந்ததா? இல்லவே இல்லை. எத்தனையோ மால்கள் மூடப்பட்டது, எல்லா பேருந்துகள் நிறுத்தப்பட்டது, எல்லா வாகனங்கள் நிறுத்தப்பட்டது, எல்லா வியாபாரங்கள் நிறுத்தப்பட்டது, எல்லா கடைகளும் மூடப்பட்டது, எல்லா தெருக்களும் அடைக்கப்பட்டது, எல்லா மன மகிழ்ச்சியும் அடைக்கப்பட்டது, கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. என் தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது அவர் கொடுக்கிற மகிழ்ச்சி எங்க இருக்கு தெரியுமா? அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லுகிற, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண மகிழ்ச்சி அடைகிறேன், மகிழ்ச்சினால் என்னை பூரிப்பாக்குகிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் தாங்க மகிழ்ச்சி, கர்த்தருடைய வசனத்தை கேட்பது மகிழ்ச்சி. இதுவே பெரிய நன்மை. அவர் நம்மை விசாரிக்கிறார். எங்க விசாரிக்கிறார்? அவர் சமூகத்தில் விசாரிக்கிறார், அவரை தேடி வரும்பொழுது விசாரிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமானது, பாக்கியமுள்ளது. தேவ ஜனமே, நீ பாக்கியமுள்ள ஜனம். ஞானஸ்தானம் எடுத்த மகனே, மகளே, ஓ நீ இன்னைக்கு அழுது கொண்டு இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் இந்த உலகம் அழியோ, இந்த உலகம் அழுகும் புல்லம்போ, ஆனால் நீயோ துக்கம் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீ நகைப்பா, நீ சந்தோஷமாய் இருப்பா. காரணம், நீ கிறிஸ்துவுக்குள்ளே நீ இருப்பதினாலே, உன் நடக்கை கிறிஸ்துவின் பின்னே இருப்பதினாலே, கிறிஸ்துவின் பின்னே நீ அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறதுனாலே, கர்த்தர் உன்னை மகிழ்ச்சினாலே உன்னை பூரிப்பாக்குவா, உன்னை சமாதானத்தினாலே நடத்துவா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவா. ஒவ்வொரு நாளும் நீ அதிசயத்தை காண பண்ணுவா. மீகா 7:15 சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை நான் காண பண்ணுவேன். நீ போகிற பாதையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நீ பார்க்கிற பார்வையில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நீ பேசுகிற இடங்களில் மகிழ்ச்சி இருக்கும், நீ கூடுகிற இடங்களில் உனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். உனக்கு என்று ஒரு பந்தியை கர்த்தர் வைத்திருப்பா. காரணம் என்ன? கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நம்மை விசாரிக்கிறபடினால நம்முடைய துக்கங்களையும் கவலைகளையும் அகற்றி போடுகிறார், நம்முடைய எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார், நம்முடைய மகிழ்ச்சியை பெரிதாக்கி கொடுக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. யாருங்க பரலோகம் போக முடியும்? யார் வேத வசனத்தை வாசிக்க முடியும்? யாருங்க சபைக்கு போக முடியும்? ஒரு கேள்வி இருக்குமானா? நான் சொல்லுகிறேன், இன்னைக்கு நீ இந்த வசனத்தை கேட்பாயானா, நீ முன்குறிக்கப்பட்ட ஜனம், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், நீ நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றுக்கொள்ளத்தக்கதான கர்த்தர் உதவி செய்கிற ஜனம், கர்த்தர் அறிந்த ஜனம். உன் தாயின் வயிற்றிலே உருவாக முன்னமே அவர் உன்னை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டவனாய் இருக்கிறார். வேதம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:30 சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தி இருக்கிறார். அன்பு தேவ ஜனமே, எனக்கு உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன்னை முன்குறித்திருந்தா நீ கவலைப்படாதே. நீ கவலைப்படுறதுக்காக கர்த்தர் உன்னை முன்குறிக்கல, உன்னை முன்குறித்தா, உன்னை அழைத்தாரு, உன்னை அழைத்ததுனால உன்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார், உன்னை நீதிமான் ஆக்கினது நிமித்தம் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனமே, நீ பாக்கியமா, நீ பாக்கியவதி. தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உன்னை முன்குறித்திருக்கிறார், உன்னை அவர் ரத்தத்தினால கழுவி நீதிமான் ஆக்கியிருக்கிறார். இந்த உலக பாடுகளை குறித்து கவலைப்படாது, இந்த உலகத்தை குறித்து கவலைப்படாது, இந்த உலகத்தின் தேவைகளுக்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காது. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யத்துக்கு போராடுகிறவர்கள் வேணும், ஓ விழித்திருக்கிறவர்கள் வேணும், அவருடைய சமூகத்துக்கு வருகிறவர்கள் வேணும், அவர் சமூகத்தில் கர்த்தரை தேடுகிறவர்கள் வேணும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், இந்த மறந்து விடாது, உன்னை முன்குறித்திருக்கிறதை மறந்து விடாது, உன் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தை மறந்து விடாது. கர்த்தர் உன் மீது ஒரு பெரிய வல்லமையின் அபிஷேகத்தை ஊற்றி வைத்திருக்கிறார். உன் பாத்திரம் அது நிரம்பட்டுமே, இந்த வேலையில் அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பட்டுமே. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டல்லவா, அந்த அபிஷேகம் இன்னைக்கு உன்னை வழி நடத்தும். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பா, உன்னுடைய வேலைகளை ஆசீர்வதிப்பா, உன்னுடைய போக்கை ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 15:1 நீ பயப்படாதே,
நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தெய்வமே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தை இதுதாங்க. நீங்க ஆண்டவரை நம்பி இருக்கிறபடினால அவர் உனக்கு செய்கிற நன்மை என்ன தெரியுங்களா? உனக்கு கேடகமாய் இருப்பா, உனக்கு பெரிய பலனாயிருப்பா. இந்த நாட்களிலே ஒன்றுமில்லையே என்று நீ தவிக்கலாம். எனக்கு ஒன்றுமில்லையே, என் பிள்ளைகளின் சமாதானம் கெட்டு போயிருக்கிறது, என் குழந்தையின் சமாதானம் கெட்டு போயிருக்கிறது, என் பிள்ளைகள் படிக்க முடியாம இருக்கிறாங்க, கல்லூரி போக முடியாம இருக்கிறாங்க, திருமணம் நடத்த முடியாம இருக்கிறாங்க, வீடு கட்ட முடியல, எல்லா விலைவாசிகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது, என்னால் சுதந்திரமா வெளியே போக முடியல. நான் சொல்றேன், இந்த உலகம் இப்படி அழுது கொண்டிருந்தாலும் கூட என் தேவ ஜனமே, அவருடைய பிள்ளைகள் நீ அழுவதற்காக கத்த தெரிந்து கொள்ளல. உனக்கு அவரே கேடகமாயிருக்கிறார், அவர் உனக்கு பலனாயிருக்கிறார், மகா பெரிய பலன் கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அவரை விசுவாசிங்க. அவர் உங்களை ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் அவர் விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். சங்கீதம் 103:6 சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து உன் நீதியை வெளியே கொண்டு வருவா, உன்னை வெளியரங்கமாய் ஆசீர்வாதமாய் கொண்டு வருவா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திர. யோபு சொல்லும்போது சொன்னா, யோபு 10:12 சொல்லுகிறது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் எனக்கு பாராட்டினீர். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நமக்கு ஒரு தயவு பாராட்டி இருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே நாம் உயிரோடு நிற்பது தேவன் நமக்கு தந்த கிருபை, ஒரு தயவு, அந்த ஒரு ஈவாய் இருக்கிறது. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட தேவ ஜனமே, நீ பாக்கியவான். அல்லேலூயா. மறுபடி சொல்லுகிறேன், இந்த உலகத்தில் அப்பம் இல்லாமல் இருக்கலாம், நீ அப்பம் இல்லாமல் மறித்தாலும் நீ பாக்கியவான், தண்ணீர் இல்லாமல் மறித்தாலும் பாக்கியவா, இந்த உலகத்தில் நீ தவித்து ஓ மறித்தாலும் நீ பாக்கியவான், நீ சிறுமைப்பட்டு நீ மறித்தாலும் பாக்கியவான். காரணம் என்ன? இந்த உலகத்துக்குரியவர்களுக்கு, ஓ ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதமும் நன்மையும் என் தேவ ஜனத்துக்கு சியோனிலிருந்து கர்த்தர் கொடுக்க வல்லவை. அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை தயவு பாரிட்டிருக்கிறார். இன்னைக்கு நீ நிற்கிறது ஒரு தயவு, நீ நடப்பது ஒரு தயவு, நீ பேசுவது ஒரு தயவு, நீ மகிழ்ச்சியா இருப்பது ஒரு தயவு. கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் வாசிக்கும் போது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:12 சொல்லுகிறது, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நீ சொந்து போயிருக்க அவரை துதிப்போமே. அவன் நன்மை செய்கிற தெய்வம். அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவன் நன்மை செய்கிறார். அவரை பார்க்கிற ஜனம் வெட்கப்பட்டு போகாது. புலம்புகிறியா? அழுது கொண்டிருக்கிறியா? இந்த உலகத்தில் எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயா? இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் எல்லாம் வியாதியில் மரித்து கொண்டிருக்கிறார்கள். பல லட்சங்கள், பல கோடிகளை சேமித்து வைத்தவர்கள் எல்லாம் நோய்களில் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பெரிய பட்டதாரிகள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். பெரிய பெரிய நல்ல பட்டதாரியான நல்ல மருத்துவர்கள் மரித்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனையோ நர்ஸ் மரித்து போயிட்டாங்க, எத்தனையோ டாக்டர் மரித்து இருக்கிறாங்க இந்த நோயினால, எத்தனையோ கோடீஸ்வரர்கள் மரித்து போயிருக்கிறாங்க. இதுவே ரட்சணியினால். கர்த்தரை ஏற்றுக்கொள் தேவ ஜனமே, கர்த்தரை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசு வர போகிறா, மாரநாதா, சீக்கிரம் அவர் வரப்போகிறா. அவர் வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்குற நீங்கள் ஆயத்தப்படுங்க, உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுங்க. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி பல மனிதர்களுடைய உயிரை வாங்குமானால் என் தேவன் அவைகளை காட்டில் பெரியவர். ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க, உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா. உங்கள் பாவங்களை கழுவா, உங்கள் பாவங்களை கழுவி உங்களை தூய்மைப்படுத்தி உங்களை அவருடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக பிள்ளையாக அவர் அழைத்து செல்லுவா. கர்த்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபினேஸ்வரே, உம்முடைய சமூகங்களை தாழ்த்தி வெறுமையாக்கப்படுகிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம், யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய வல்லமை ரிலீஸ் பண்ணுகிறோம். அப்பா, நீ ரிலீஸ் பண்ணுவீராக. அவர்களை ஆசீர்வதியோ, அவர்கள் வீட்டிலே சமாதான மனமகிழ்ச்சியை தார். உடைய வருகையில யாரும் கைவிடப்படாதபடிக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் பரலோக குடிமகன் நான் என்பதை உணர்ந்து வாழ உதவி செய்வீராக. நான் கர்த்தருடைய மகன், நான் பாக்கியவான் என்பதை உணர உதவி செய்வீராக. தேவன் அப்படியாய் செய்யோ. தேவ கரம் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் நன்றாய் படிக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்யும். பணப்பற்றாக்குறை உள்ளவர்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்து அவர்களுடைய பொருளாதாரத்தை தேவைகளை சந்தியும் என்று செபிக்கிறேன். ஆசீர்வாதியும் கத்த கரம் இருக்கட்டும். திருமண தடைகள் இருக்கிறவர்களுக்கு தடைகளை உடைத்தரலும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகளை கொடுப்பீராக என்று செபிக்கிறேன். உடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும், தாங்கட்டும். ஆசீர்வாதியும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை சூத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை சூத்ரி, என் ஆத்மாவே கத்தரை சூத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே, ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கியம், சமாதான சந்தோஷ பாதுகாப்பு இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.